பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பினரும் இப்போ தங்களுடைய கண்டனத்தையும் அதிர்ச்சியையும் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. நடிகர் சங்கம் தொடங்கி பல்வேறு சங்கங்களும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை இந்த சம்பவத்துக்கு தெரிவிச்சுட்டு வராங்க. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவங்க தெரிவிக்கும் பொழுது, ஜாதி மதம் கட்சிகள் அனைத்தையும் கடந்து நம்ம எல்லாரும் இதுல ஒருமித்த குரல்ல ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து இப்போதான் பெண்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு பல்வேறு இடங்களுக்கும் வந்து வேலை சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் தங்களை இந்த உலகத்துல வளர்த்து கொள்ள விரும்புறாங்க. ஆனா இது போன்ற சம்பவங்களை அவங்கள திருப்பி வீட்டுக்குள்ளே அடைச்சிரும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இத்தனை பெண்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதுல சம்பந்தப்பட்டவங்க அனைவரின் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல பிரபல நடிகரான சிலம்பரசன் அவர்களும் தங்களுடைய கடுமையான பதிவை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் இதுல தெரிவிக்கும் பொழுது, இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அனைவரின் மீதும் ஈவு இரக்கம் இல்லாம மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பெண்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையையும் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவருக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த தண்டனையை வச்சுதான் இனிமே யாருமே எந்த விதமான தப்பும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தன்னுடைய பதிவுல மிக காட்டமாகவே தெரிவிச்சிருக்காரு. சிம்புவுடைய இந்த கருத்துக்கு அவருடைய ரசிகர்கள் தொடங்கி பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. சிம்புவுடைய இந்த பேச்சு பலருக்கும் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி பல்வேறு தரப்பினரும் சிம்புவுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதே சூழ்நிலையில ஒரு சில பேரு சிம்புவுக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவெளியில மட்டும்தான் சிம்பு இப்படி பேசுறாரு. ஆனா அவருடைய திரைப்படங்களை பார்க்கும் போது அவரு பெண்களுக்கு எதிராக இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு அதே பதிவுல ஒரு சில பேரு கீழே தங்களுடைய கமெண்ட்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் 90ml போன்ற படங்கள் ஒரு படமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு நீங்க தானே சார் இசையமைச்சீங்க, அப்ப இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு ஒரு சில பேரு தங்களுடைய பதிவை பதிவு பண்ணியிருக்காங்க. மன்மதன் வல்லவன் போன்ற படங்கள்ல பெண்களுக்கு எதிராகவே பல காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய படங்கள்ல நீங்க பெண்களை ரொம்ப ஆபாசமா தான் காட்டுறீங்க, அப்புறம் ஏன் நீங்க பெண்களுக்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு தங்களுடைய காட்டமான பதிவை பதிவு பண்ணியிருக்காங்க. இதனால சமூக வலைதளங்கள்ல இப்போ சிம்புவுடைய ஆதரவாளர்களுக்கும் சிம்புவுக்கு எதிராக கருத்து பதிவு பண்றவங்களுக்கும் மிக கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சிம்பு எப்பயுமே தன்னுடைய மனசுல பட்டதை தெரிவிப்பாரு. அதே போலதான் பிளக்ஸுக்கு பாலபிஷேகம் பண்ணாதீங்க அப்படின்னு தன்னுடைய மிக கடுமையான கருத்தை பதிவு பண்ணாரு. கொஞ்ச நாள்லயே அண்டா அண்டாவா பாலபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு தெரிவிச்சாரு. இது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது, நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது யோசிச்சுதான் பண்ணுவேன், நான் எதையுமே யோசிக்காம பண்ண மாட்டேன், அண்டா அண்டாவா ஊத்துங்க, கடல் அளவு ஊத்துங்க அப்படின்னு சொல்லும் போதே என்னுடைய ரசிகர்களுக்கு புரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கும் தன்னுடைய ஆதரவை முன்வந்து தெரிவித்தவர் சிம்பு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விமர்சனங்கள் சிம்பு மேல வைக்கப்பட்டாலும் இன்றளவும் சிம்பு அவர்கள் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு தன்னாலான முறிந்த கருத்துக்களையும் தன்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சுட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி சம்பவத்துல சிம்பு அவர்கள் தெரிவிச்சிருந்த கருத்துக்கு அவருக்கு எதிரானவங்க தொடர்ந்து அந்த கருத்துக்கு எதிர்பதிவு செஞ்சுட்டு வராங்க. சிம்பு அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய சமூக அக்கறையை சிம்பு தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சிம்புவுக்கு எதிராக ஒரு சில பேர் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.